சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. இந்த பகுதியின் தலைப்பு வாலிபமும் ஆன்மத் தேடலும். மனித வாழ்க்கையில் வாலிபம் ஒரு முக்கியமான படி. இந்த பருவத்தில்தான் மனிதனிடம் தன்னுணர்வு மலர ஆரம்பிக்கிறது. படைப்பாற்றல், சுயமதிப்பு, இயல்புணர்ச்சிகள் ஆகிய மூன்றும் இந்த பருவத்தில் வளர்ச்சியின் உச்சத்தை எட்டுகின்றன. இந்த மூன்றையும் சரியாக வளர்த்து கையாள தெரிந்தவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இந்த மூன்றிற்கும் அடிப்படையாக அமைவது தேடல். மனிதன் தேட வேண்டும், எதையாவது சாதிக்க வேண்டும் என்று உறுதி கொள்ள வேண்டும், குறிக்கோளை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அந்த குறிக்கோளை நோக்கி இந்த மூன்றையும் செலுத்த வேண்டும். 6 வயதிலிருந்தே நரேந்திரனின் தேடல் அகம் சம்பந்தமாக இருந்ததைக் கண்டோம். சம வயதினர் புறத்தை நாடிய போது நரேந்திரன் அகத்தில் தேடினான், தியானத்தில் ஈடுபட்டான். தெரியாத இடத்திற்கு செல்லும்போது கை காட்டி பலகைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன. இது பற்றி சுவாமி விவேகானந்தர் பின்னாளில் கூறியதை கேட்போம். பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் அறையை தாளிட்டு கொண்டு நான் தியானம் செய்தேன். மனம் மிக ஆழ்ந்து ஒருமைப்பட்டது. எவ்வளவு நேரம் அந்த நிலையில் இருந்தேன் என்பது தெரியவில்லை. தியானம் கலைந்த பிறகு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது அந்த அறையின் தெற்கு சுவரிலிருந்து ஒளிமயமான ஒருவர் தோன்றி என் முன் வந்து நின்றார். அமைதி பேருருவான ஒரு துறவி அவர். அவரது முகத்திலிருந்து ஓர் அற்புத பேரொளி பொங்கி பரவிக்கொண்டிருந்தது. அவரது திருமுகம் சலனங்கள் எதுவுமின்றி சாந்த பெருங்கடலாய் திகழ்ந்தது. தலை மலிக்கப்பட்டிருந்தது. கையில் கமண்டலமும் தடியும் ஏந்தி இருந்தார். என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புபவர் போல் என்னை பார்த்தபடியே சிறிது நேரம் நின்றிருந்தார். நான் பேச்சற்று உறைந்து போய் அமர்ந்திருந்தேன். திடீரென்று ஒருவிதமான பயம் என்னை பிடித்து கொண்டது. உடனே வேகமாக எழுந்து அறையின் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டேன். ஆனால் பிறகு இப்படி ஓடி வந்தது முட்டாள்தனம். இல்லாவிட்டால் அவர் என்னிடம் ஏதோ சொல்லியிருப்பார் என்று நினைத்து கொண்டேன். அதன் பிறகு அவரை நான் பார்க்கவே இல்லை. மறுபடியும் அவரை பார்த்தால் பயப்படக்கூடாது, அவருடன் பேச வேண்டும் என்றெல்லாம் பலமுறை நினைத்து கொண்டேன். ஆனால் மீண்டும் அவர் என்னிடம் வரவே இல்லை. ஒருவேளை அவர் புத்தராக இருக்கலாம் என்று இப்போது நினைக்கிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார். இயற்கை உணர்வு அனுபவமும் நரேந்திரனுக்கு இளமையிலேயே வாய்த்திருந்தது. சிறு வயதிலிருந்தே இயற்கையின் ஆராதகனாக திகழ்ந்தான் அவன். ஆறுகளும் மலைகளும் நதிகளும் குன்றுகளும் பறவைகளும் மிருகங்களும் அவன் மனத்தில் என்றுமே நீங்காமல் இடம்பெற்றன. இயற்கையுடன் இயைந்து வாழ்வதை அவன் பெரிதும் விரும்பினான். நாமாக முயற்சி செய்து இயற்கையை ரசிப்பது என்பது ஒன்று. ஆனால் சில வேளைகளில் இயல்பாகவே இயற்கை நமக்கு அளிக்கும் பரிசு போல் தானாக கிடைக்கின்ற ஓர் அனுபவம் ஒன்று உண்டு. அதுவே இயற்கை உணர்வு அனுபவம். இயற்கையின் அழகைக் கண்டு வியந்து நிற்கின்ற நிகழ்ச்சி அல்ல. இயற்கையின் உணர்வில் ஒன்றி அந்த உணர்வில் திளைக்கின்ற ஓர் அக உணர்வு நிலை அது. திடீரென்று வருகின்ற விழிப்புணர்வு அனுபவம் அது. ஓர் ஆழ்ந்த அமைதி. அனைத்தின் அடிப்படையும் ஒன்றாக ஒரே உணர்வு மயமாக தோன்றுகின்ற ஓர் அனுபவம். அதில் பிரபஞ்ச வாழ்க்கையின் புதிர் திடீரென நம்முன் அவிழ்க்கப்படுகிறது. சலனங்கள் எதுவுமில்லாத ஆழ்ந்த அமைதியின் அனுபவம் அது. அங்கே கடந்த காலமும் நிகழ்காலமும் கலன்று விடுகின்றன. உணர்வு நிகழ்காலத்தின் அந்த கணத்தில் நிலை பெற்று நிற்கிறது. இலைகளின் சலசலப்பு, பறவைகளின் கீதம், தொலைதூரத்தில் அழுகின்ற குழந்தையின் குரல், வலை பின்னும் சிலந்தி, சாறை சாறையாய் விரையும் இரும்புகள் அனைத்தும் இந்த பிரபஞ்ச நாடகத்தின் ஓர் அங்கமாக திகழ்வதை நாம் தனித்து நின்று ஒரு பார்வையாளனாக காண்கின்ற அற்புத அனுபவம் இது. இந்த அனுபவம் 10-15 நிமிடங்கள் நீடிக்கலாம். கவிஞர்கள், தத்துவவாதிகள், ஆன்மீக மேதைகள் பலர் இளம் வயதில் இத்தகைய அனுபவம் பெற்றிருப்பதை காண்கிறோம். சொல்லப்போனால் இத்தகைய அனுபவம் பெற்ற சிலரே படைப்பாற்றலுடன் செயல்படுகிறார்கள். அவர்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையில் அவர்களால் புதுமை படைக்க முடிகிறது.
இத்தகையதோர் அனுபவம் புத்தருக்கு வாய்த்ததாக அவரது வரலாறு கூறுகிறது. அவர் அரசை துறந்து காட்டிற்கு சென்றபோது காட்டில் தாம் சந்தித்த ஓர் ஆச்சாரியரிடம் அவர் கேட்ட முதல் கேள்வி, ஐயா, சிறுவனாக இருக்கும்போது ஒரு மரத்தடியில் நான் அனுபவித்த அந்த ஆனந்த அமைதி அனுபவத்தை மீண்டும் நான் பெறுவதற்கு உதவ முடியுமா என்பதாகும். இத்தகையதோர் அற்புத அனுபவம் நரேந்திரனுக்கும் ஏற்பட்டது. அது 1877. அப்போது நரேந்திரன் தற்போதைய 8ஆம் வகுப்பிற்கு சமமான அன்றைய 3ஆம் நிலையில் படித்து கொண்டிருந்தான். அப்போது அவனது தந்தை வேலை நிமித்தமாக மத்திய பிரதேசத்தில் உள்ள ராய்ப்பூரில் சில காலம் தங்க வேண்டியிருந்தது. தமது குடும்பத்தையும் அங்கே அழைத்து கொள்ள நினைத்தார் அவர். அவர் முதலில் சென்றுவிட்டதால் குடும்பத்தை நரேந்திரன் அழைத்து சென்றான். அந்த நாளில் நாக்பூருக்கு அப்பால் ரயில் கிடையாது. எனவே அலகாபாத், ஜபல்பூர் வழியாக கட்டை வண்டிகளில் 15 நாட்களுக்கு மேல் பயணம் செய்ய வேண்டும். வழிநடுக எத்தனையோ வன வனாந்தரங்கள், ஜன சஞ்சாரமற்ற பாதைகள், ஆங்காங்கே கிராமங்கள், வயல்கள், நீர்நிலைகள், மாறி மாறி வரும் இயற்கை காட்சிகளையும் மக்களையும் ரசித்து கொண்டே மாட்டு வண்டியில் சென்றான் நரேந்திரன். அன்று என்னவோ வானமே கழுவிவிடப்பட்டது போல் பிரகாசித்து கொண்டிருந்தது. காற்றிலும் ஓர் அதிசயமான தெளிவு இருந்தது. காற்றில் அசைந்து மெல்லொலி எழுப்பிய மரங்களின் இலைகளிலும் கொத்து கொத்தாக பூத்திருந்த மலர்களிலும் என்றுமில்லாத ஒரு தூய்மையும் பசுமை ஒளியும் ததும்பின. அங்கே கூவித்திருந்த பறவை இனங்கள் எழுப்பிய கீதங்களின் எதிரொலி நரேந்திரனின் உள்ளத்தில் நிறைத்தது. இத்தகைய அழகுகளுக்கும் எல்லை கட்டி வரையறை செய்தன சாலையின் இருபுறத்தையும் நெருக்கி நின்ற விந்தியமலையின் ஓங்கிய தொடர்கள், புள்ளினங்களின் 100 100 சப்தஜாலங்கள், அவற்றின் இறகுகளில் 100 100 வண்ணஜாலங்கள், மரங்களிலும் கொடிகளிலும் பூத்துக்குலுங்கிய புஷ்பங்களில் 100 100 நிறபேதங்கள், அவற்றை சுற்றி ஜிவ்வென்று ரீங்காரமிடும் தேனீக்களின் இசையில் 100 100 ஸ்வரபேதங்கள், பரமரசிகனான நரேந்திரனும் ஒரு தேனீயாகி அந்த இயற்கை எழிலில் ஊறும் தேனை பருகிக் கொண்டிருந்தான். ஆகா, அத்தகைய அழகுக்கும் சிகரம் வைத்தது போல் அதோ அந்த மலை சிகரங்களிடையே அது என்ன அற்புத காட்சி! ஒரே சிகரம் பிளந்து இரு சிகரங்களாக நிற்பது போன்ற அந்த இடைவெளியில் எத்தனை பெரிய தேன்கூடு! ஆமாம், எத்தனை பெரியது! அவ்வளவு உயரத்தில் இவ்வளவு பெரிய தேன் தேக்கத்தை எழுப்ப எத்தனை காலம் பிடித்திருக்கும்? இவ்வளவு பெரிய கூட்டை கட்ட எத்தனை 1000 தேனீக்கள் உழைத்திருக்கும்? மேலே விரிந்து பறந்த நீலவானம், அவற்றை முட்டுவது போல் நின்ற அந்த நீலத்திலிருந்து பிரிக்க முடியாத நீலமயமான மலைமுகடுகள், மலரின் மென்மையும் மனமும் இனிமையும், மரங்களின் பசுமையும், கொடிகளின் நளினமும், வண்டி இனங்களின் அன்பான உழைப்பும், பறவைகளின் தேன் ஒலியும், மலைகளின் மௌனமும், வானத்தின் கம்பீரமும் எந்த ஒரு மகாமதியின் கற்பனையில் உதித்தனவோ அந்த மகாமதியிலேயே மூழ்கிவிட்டான் நரேந்திரன். புற உணர்வை இழந்தான். புற உணர்வை இழந்த அந்த நிலையில் நரேந்திரன் எவ்வளவு நேரம் கட்டை வண்டியில் கிடந்தான் என்று சொல்ல முடியாது. ஆனால் வாசனை நிறைந்த குளிர்ந்த நீரில் நீராடிவிட்டு திரும்பும்போது எப்படி ஒரு புது பொலிவு ஏற்படுமோ அப்படி நரேந்திரனுக்கு ஏற்பட்டது. நரேந்திரன் கண் விழித்து பார்த்தபோது கட்டை வண்டி ஆடி அசைந்து பல மைல்கள் கடந்துவிட்டன. அந்த நாட்களில் ராய்ப்பூரில் பள்ளியோ கல்லூரியோ கிடையாது. நரேந்திரன் வீட்டிலேயே இருக்க நேர்ந்தது. இந்த நாட்களில் தந்தையுடன் நெருங்கி பழகினான் அவன். தந்தையும் சிந்தனையை தூண்டும் பல விஷயங்களை அவனுக்கு விளக்குவார், அவனுடன் வாதிடுவார். அவனது ஆழ்ந்த அறிவையும் வாதிடும் திறனும் வளர்ந்தன. விஸ்வநாதரை சந்திப்பதற்கு அறிஞர்கள் பலர் அவரது வீட்டிற்கு வருவார்கள். அவர்களுக்கிடையே நடக்கும் உரையாடல்களில் நரேந்திரன் கலந்து கொண்டு தன் கருத்தையும் கூறுவான். அவனது ஆழ்ந்த அறிவைக் கண்டு அனைவரும் தங்களுக்கு சமமான ஒருவனாக அவனை கருதினர். இது விஸ்வநாதருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஒருமுறை விஸ்வநாதரின் நண்பரான வங்கமொழி பண்டிதர் ஒருவர் வீட்டிற்கு வந்திருந்தார். நரேந்திரன் அவருடன் உரையாடிய போது வங்காள இலக்கியங்களிலிருந்து பல பகுதிகளை கூறினான்.
அதை கண்டு வியந்த அந்த பண்டிதர், குழந்தாய், நீ ஒரு பெரிய பண்டிதனாக வருவாய் என்று ஆசீர்வதித்தார். தன்மான உணர்ச்சி மிக்கவன் நரேந்திரன். சிறுவனாக இருந்தாலும் தனது மதிநுட்பத்தை மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். எப்போதாவது அந்த அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் ஆத்திரம் கொள்வான். தன்னை எதிர்த்தவர்கள் தன்னிடம் வருத்தம் தெரிவிக்காத வரை அமைதியடைய மாட்டான். தந்தையின் நண்பர்கள் கூட இதற்கு விதிவிலக்கல்ல. விஸ்வநாதரால் அவனது இந்த நடத்தையை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர் அவனிடம் அந்த போக்கு தவறு என்பதை எடுத்து கூறுவார். ஆனாலும் அவனது துடிப்பையும் தன்மானத்தையும் கண்டு அவர் மனத்திற்குள் பூரிக்காமலும் இல்லை. ராய்ப்பூரில் நரேந்திரன் இந்தியாவின் பழம்பெரும் விளையாட்டான சதுரங்கத்தை கற்றுக்கொண்டான். சதுரங்க போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றான். ராய்ப்பூரில் தனது தந்தையிடமிருந்து சமையல் கலையும் பாரம்பரிய சங்கீதத்தையும் கற்றுக்கொண்டான். 2 வருடங்களுக்கு பிறகு 1879 விஸ்வநாதர் கல்கத்தா திரும்பினார். 2 வருட இடைவெளிக்கு பிறகு நரேந்திரனை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பது பிரச்சனையாயிற்று. ஆனால் நரேந்திரனை பற்றி அவனது ஆசிரியர்களுக்கு தெரியும். எனவே அவனை பள்ளியில் சேரவும் அதே ஆண்டில் நுழைவுத் தேர்வு எழுதவும் அனுமதித்தனர். 3 வருட பாடங்களையும் ஒரே வருடத்தில் படித்து நரேந்திரன் நுழைவுத் தேர்வில் முதல் வகுப்பில் வெற்றி பெற்றான். அவனைத் தவிர அந்த பள்ளியில் யாரும் முதல் வகுப்பில் வெற்றி பெறவில்லை. அதற்காக விஸ்வநாதர் அவனுக்கு கைக்கடிகாரம் ஒன்றை பரிசாக அளித்தார். நரேந்திரன் மெட்ரோபாலிட்டன் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது மாணவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காகவும் ஓய்வு பெறும் ஆசிரியர் ஒருவரை கௌரவிப்பதற்காகவும் ஒரு விழா நடந்தது. தேசிய தலைவரான சுரேந்திரநாத் பானர்ஜி அந்த விழாவிற்கு தலைமை தாங்கினார். அவர் மிக சிறந்த பேச்சாளர். அவருக்கு முன்னால் பேசுவதற்கு மற்ற மாணவர்கள் தயங்கினர். எனவே நரேந்திரனை பேசுமாறு கேட்டுக்கொண்டனர். அவனும் சம்மதித்தான். ஓய்வு பெறும் ஆசிரியரை பாராட்டியும் அவர் ஓய்வு பெறுவதால் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள வருத்தத்தை தெரிவித்தும் சுமார் 1.5 மணி நேரம் அருமையாக பேசினான். சுரேந்திரநாத் பானர்ஜி அவனை மிகவும் பாராட்டினார். இந்த நாட்களில் நரேந்திரன் ஆங்கிலத்திலும் வங்காள மொழியிலும் சிறந்த இலக்கியங்களை கற்றான். உயர்கணிதம், சமஸ்கிருதம், நமது நாட்டின் வரலாறு ஆகியவற்றையும் ஆழ்ந்து படித்தான். தேர்விற்கு சில நாட்கள் முன்புதான் பள்ளி பாடங்களை படித்தான். நுழைவுத் தேர்வில் 2-3 நாட்களுக்கு முன்னால்தான் ஜியோமெதியை படிக்கவே ஆரம்பித்தான். இரவு பகலாக அமர்ந்து 4 நூல்களையும் கற்று தேர்ந்தும் விட்டானவன். 1880 ஜனவரியில் தமது 17 வயதில் நரேந்திரர் பிரசிடென்சி கல்லூரியில் முதல் கலை ஃபர்ஸ்ட் ஆர்ட் பிரிவில் சேர்ந்தார். வாலிபம் அவரிடம் துளிர்விடத் தொடங்கியிருந்தது. அழகிய முகம், பரந்த விழிகள், கட்டான உடம்பு என்று யாரையும் ஒரு கணம் நின்று பார்க்க செய்யும் வாலிபராக திகழ்ந்தார் அவர். அரசாங்கம் நடத்திய கல்லூரி அது. ஆசிரியர்கள் பெரும்பாலானோரும் ஐரோப்பியர்கள். எனவே மாணவர்கள் ஐரோப்பிய உடையிலோ அல்லது சப்கான் என்று அழைக்கப்படும் உடையிலோ செல்ல வேண்டும். கைக்கடிகாரம் கட்டாயம் வேண்டும். நரேந்திரர் சப்கான் என்ற உடையை அணிவதையே விரும்பினார். சுவிட்சர்லாந்து கைக்கடிகாரம் ஒன்றையும் அணிந்திருந்தார். 1ஆம் வருடம் தொடர்ந்து கல்லூரி சென்றார். ஆனால் 2ஆம் வருடம் மலேரியா கண்டதால் பல நாட்கள் வீட்டில் ஓய்வும் சிகிச்சையும் பெற வேண்டியிருந்தது. குறித்த நாட்களை விட அதிகமாக விடுப்பு எடுத்ததால் அந்த ஆண்டு அவர் அங்கே தேர்வு எழுத முடியாமல் போயிற்று. அதனால் ஸ்காட்டிஷ் ஜெனரல் மிஷினரி போர்ட் கல்லூரி அவரை ஏற்றுக்கொண்டு தேர்வு எழுத அனுமதித்தது. தீவிர படிப்பு, தியானம் போன்றவற்றின் காரணமாக அவரது உடல் நலம் சீர்குலைந்தது. எனவே எஃப்ஏ தேர்வுக்கு சில மாதங்கள் முன்பு கயை சென்று அங்கே ஓய்வெடுத்தார். உடல்நிலை தேறியபின் திரும்பி வந்து பரீட்சை எழுதினார். 1881 எஃப்ஏ தேர்வில் 2ஆம் வகுப்பில் தேறினார். அதே கல்லூரியில் 1884 பிஏ தேறினார். ஆங்கிலம், வரலாறு, கணக்கு, நியாயம், மனையியல், தத்துவம் போன்றவை அவரது பாடங்களாக இருந்தன. நியாயத்திலும் தத்துவத்திலும் உயர் கணிதத்திலும் அவர் மிகுந்த ஆர்வம் காட்டினார். இலக்கியத்திலும் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. ஆங்கிலத்தில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்காக
அவர் தீவிர முயற்சிகள் எடுத்துக்கொண்டார். குறிப்பாக ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் வாதங்கள் செய்வதற்கும் நல்ல பயிற்சி மேற்கொண்டார். ஆங்கில சொற்பொழிவில் அவர் கல்லூரி மாணவர்களிடையே தலைவராக விளங்கினார். பிஏ 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போது அதே கல்லூரியில் சட்டத்துறையிலும் நரேந்திரரை சேர்த்து விட்டார் விஸ்வநாதர். கூடவே நிமாய் சரண் போஸ் என்ற பிரபல வழக்கறிஞரிடம் உதவியாளராகவும் ஆக்கினார். எதிர்காலத்தில் தம்மை போல் சிறந்த வழக்கறிஞராக நரேந்திரர் வரவேண்டும் என்பது அவரது ஆவலாக இருந்தது. தந்தையுடன் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று வர ஆரம்பித்தார் நரேந்திரர். அவரை மேற்படிப்பிற்காக இங்கிலாந்திற்கு அனுப்பவும் நினைத்தார் விஸ்வநாதர். இந்த நாட்களில் நரேந்திரரின் திருமண பேச்சுக்கள் தொடங்கின. சிலர் அதிகமாக வரதட்சணை தர முன்வந்தனர். சிலர் நரேந்திரரின் மேற்படிப்புக்கு இங்கிலாந்து செல்வதற்கு தேவையான பொருட்செலவை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினர். ஆனால் எதற்கும் கட்டுப்பட விரும்பாத நரேந்திரர் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. நரேந்திரரின் படிப்பு பற்றி அறிந்து கொண்டதால் அவரது அறிவு தாகத்தின் தீவிரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் எஃப்ஏ படிக்கும்போது பிஏக்கான பாடங்களை படித்து முடித்திருந்தார். பிஏ படிக்கும்போது அதற்கு மேலான நூல்களை படித்து முடித்தார்.